2/5/2018 மே 17 இயக்கத்தின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்கிற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் கலந்து கொண்ட காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவேரியில் உரிய பங்கிடை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா தர வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்திற்காக அன்று கலந்து கொண்ட தலைவர்களை சிபிசிஇடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கிறோம் என்னை அழைத்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதை குறித்து சிபிசிஇடி போலீசார் விசாரணை நடத்தினார்கள். நான் இன்றைக்கு ஆஜராகி அந்த கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன். கூட்டத்தினுடைய நோக்கம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் என்பதை தெரிவித்திருக்கிறேன். இதன் ஊடாக நான் தமிழக அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைப்பது, தமிழ்நாடு முழுவதும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நான் தலைமையேற்று நடத்தியிருக்கிறேன். குறிப்பாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக பல நூறு போராட்டங்களை தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது மே 17 இயக்கம் ஒழுங்கு செய்த வெறும் 70 நபர்கள் மட்டுமே கலந்து கொண்ட, 10 பெண்கள் கலந்து கொண்ட ஒரு சிறிய அளவிலான எங்கள் எதிர்ப்பை அல்லது எங்கள் கோரிக்கையை பதிவு செய்கிற ஒரு போராட்டம்தான். இந்த போராட்டத்திற்காக அதில் கலந்து கொண்ட தலைவர்களையெல்லாம் வரவேற்று வழக்கை விசாரிக்க செய்வதும், இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பி தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகின்ற தலைவர்களை உளவில் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியாக இதை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வழக்கை தற்போது சிபிசிஇடி விசாரித்து கொண்டிருக்கிறது. சிபிசிஇடிக்கு பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு, காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அனைவர் மீதும் தமிழக மக்களுக்காக, தமிழர் உரிமைக்காக, காவேரி மேலாண்மை வாரியத்திற்காக, தமிழக வேலை தமிழர்களுக்கு என்கிற பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆக இதற்கெல்லாம் நீங்கள் அரசு அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக வழக்குகளை போட்டு காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் அலைவிடுவதுதான் விவசாயி என்று சொல்லுகின்ற முதலமைச்சரின் வேலையா என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன். நானும் ஒரு விவசாயி என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள், நீங்கள் போராடவில்லை, காவேரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டும், ஊரிய தண்ணீரை எங்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று போராடுகின்ற எங்கள் மீது வழக்கு போட்டு எங்களை அலகழிப்பதும் எங்களை உளவில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைப்பதும் எந்த விதத்தில் நியாயம்? ஆதலால் தமிழக அரசு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150 மேற்பட்ட அமைப்புகள், இயக்கங்கள், தலைவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. அதுபோன்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் கலந்து கொண்ட 40 போராட்டங்களிலும் சிபிசிஇடி அந்த வழக்கை தற்போது விசாரிக்கிறது. இவை அனைத்தையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் தமிழகத்து மக்களுக்கு முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடிய தலைவர்கள் மீதும் இயக்கங்கள் மீதும் வழக்கு தொடுத்து அவர்களை அலகழிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி நான் இங்கு எழுப்புகிறேன். மேலும் நானும் ஒரு விவசாயி என்று பச்சைத்துண்டை போட்டுக்கொண்டு மேடைகளிலே முழங்குகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், நேற்றைய தினம் எங்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வீராணம் பாசன விவசாயிகள் சங்க தலைவர் இளங்கீரன் அவர்களை அங்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக நியாயமாக குரல் கொடுத்த காரணத்திற்காக விவசாயியின் நிலங்களையும் விவசாயி வீடுகளையும் அரசு கையகப்படுத்த முயற்சித்த போது அதை பாதிக்கப்பட்ட பொதுமக்களோடு சேர்ந்து உரிய கால அவகாசம் கொடுங்கள், உரிய இழப்பீட்டுத் தொகை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்த காரணத்திற்காக அவரை காட்டுமிராண்டித்தனமாக அடித்து சட்டையை பிடித்து இழுத்து சட்டையை கிழித்து அவரை 3 பிரிவுகளிலே கைது செய்திருப்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். எடப்பாடி அவர்களே, இதற்கெல்லாம் நீங்கள் வருகின்ற தேர்தலில் எங்கள் தமிழக விவசாயிகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். மோடி எப்படி டெல்லியில் போராடுகின்ற விவசாயிகளை சித்திரவதை செய்கிறார்களோ, துன்புறுத்துகிறார்களோ, கைது செய்கின்றார்களோ, அதேபோன்று இங்கு தமிழக அரசும் மோடியின் அடிவருடி எடப்பாடி அரசும் செய்து வருகிறது.
இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இளைஞரன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கையும் திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் வந்து கொலை வழக்க, கற்பழிப்பு வழக்க, திருட்டு வழக்க ரத்து பண்ணுங்கன்னு கோக்கலை. மக்கள் பிரச்சனைகளுக்காக, தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமைக்காக, நீட்டுக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக நாங்கள் ஜனநாயக ரீதியாக உங்கள் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி அவர்கள் ஒதுக்கிய இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், பேரணிகளை முறையாக உங்கள் காவல்துறை பாதுகாப்போடு நடத்தியதுக்காக நீங்கள் வழக்கு தொடுப்பது, நீதிமன்றத்துக்கு அலைய விடுவது, விவசாய சங்க தலைவர்களை கைது செய்வது, எங்களை போன்றவர்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு அலைய விடுவதெல்லாம் இது தேவையில்லாத உங்களுக்கான வேலை. ஒன்று, நீங்கள் தமிழக மக்கள் நலனுக்காக இருக்கிற முதலமைச்சராக அல்லது தமிழக மக்களின் நலனுக்காக போராடுகின்ற தலைவர்களையும் இயக்கங்களையும் ஒடுக்கிற முதலமைச்சராக என்பதை விரைவில் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு விசாரணையில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது உங்களிடம்? மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற சேலம் மாவட்டம், முதலமைச்சருக்கு நிகராக அதிகாரத்தில் இருக்கிற வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் வாழ்கின்ற மாவட்டங்களில் பல ஆயிரம் கோடிகள் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியும், ஆட்சி அதிகாரத்தை விட்டு நாம் விலகின்ற தருணத்தில் இதை அறிவிப்போம். அதனால் நம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், சாதாரண தொண்டனில் தொடங்கி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வரையிலும் விவசாய கடன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற வாய்மொழி உத்தரவு, அந்த உத்தரவை ஏற்று அவர்கள் அந்த கடன்களை, விவசாய கடன்களை பல நூறு கோடியிலே அதிமுக பிரமுகர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதை அதிமுக அரசு இன்றைக்கு தள்ளுபடி செய்கிறது. உண்மையான விவசாயிகளுக்கு இதில் பலன் அடைந்திருக்கிறார்களா என்பதை இனி வரும் காலங்கள் தான் தெரிய வரும். சார், இன்றைய தினம் விசாரணையில் உங்களிடம் என்ன மாதிரி கேள்விப்பட்டது, நீங்கள் என்ன விளக்கம் அளிச்சீங்க? என்ன அந்த போராட்டத்தில் இத்தனாந்தே நடைபெற்ற அந்த சேப்பாக்கம் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், நான் கலந்துக்கிட்டேன். அந்த போராட்டத்தில் மே 17 தலைவர்கள் திருமுருகன் கலந்துக்கிட்டாரன்னாங்க. ஆமாம், கலந்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய தாய் தந்தை உறவுகள் பற்றி என்னுடைய முழு பயோடேட்டா என்று சொல்லக்கூடிய குறிப்புகளை உயரதிகாரிகள் கேட்டார்கள். அது அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன். போராட்டம் தான், அதான் காவேரி பிரச்சனைக்காக மேலாண்மை வாரியம் அமைக்கணும். 377 டிஎம்சி காவேரி நீர் உரிமை எங்களுக்கு கிடைக்கணும். அதற்காக நாங்கள் காவல்துறை அனுமதியோடு நடத்திய ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் என்று சொன்னேன். எதற்கு இந்த வழக்கில் என்ன கூட்டு நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வழக்கை வந்து திருமுருகன் மேலே இருக்கிற எல்லா வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும், அந்த அடிப்படையில் நாங்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் முதல் தகவலில் அறிக்கையில் இருக்கிற வழக்குகளில் அவர் நடத்துகிற போராட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட ஏனைய தலைவர்களுக்கும் நாங்கள் சம்மன் அனுப்பி அவர்களை அழைத்து விசாரிக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் காவல்துறை உயரதிகாரியுடைய சம்மனை பெற்றுக்கொண்டு நான் நேரிலே ஆஜராகி, ஆம், நான் எங்கள் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக, காவேரி ஆற்று நீர் உரிமைகளுக்காக, எங்கள் விவசாய பிரச்சனைகளுக்காக நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டேன் என்று நான் தெரிவித்திருக்கேன். நாளைக்கு மோடி சென்னை வராரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே வந்ததில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, சசிகலாவோட வருகை, அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் இந்த சூழலில் மோடியினுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் மோடியினுடைய இந்த வருகையின் ஊடாக தமிழ்நாட்டில் எந்தவித ஒரு அரசியல் மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மோடி வந்து போன பிறகு, தமிழ்நாட்டில் மோடி டெல்லிக்கு சென்ற பிறகு அங்கிருந்து தனது வலதுகரமாக இருக்கிற அமித்ஷாவின் மூலமாக சில காய்களை நகர்த்தி தமிழ்நாட்டில் சில அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அல்லது சில அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் பாரதிய ஜனதா இறங்கும் என்று தெரிகிறது. கடந்த காலங்களில் இந்த கோ பேக் மோடின்றது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, கருப்பு பலூன்கள் பறக்க வேண்டியது. அதை நான் தான் பண்ணணும், அதை சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்லை, அப்போ வந்து காவேரி மேலாண்மை வாரியத்துக்கான போராட்டங்களை பெருளவில் நாங்கள் முன்னெடுத்தோம். அப்போ அந்த சூழலில் அந்த போராட்டத்தை நாங்கள் வந்து, இது வந்து ஒரு குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் வந்து தண்டையர்பேட்டை வரையில் தான் இதை நீடிச்சாங்க. நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற போது திருவொற்றியூர், விம்கோ, எண்ணூர் போன்ற பகுதி வியாபாரிகள், பொதுமக்களை அழைத்து கொண்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களையும் திரு ஆற்காடு வீராசாமி அவர்களையும் சந்தித்து அதை விம்கோ வரையில் நீட்டிப்பதற்கான அந்த அனுமதியை பெற்றவன் நான். அதனால் இது நான் கோரிக்கை வைத்து நிறைவேறிய ஒரு திட்டம். அதனால் அந்த திட்டத்தை தொடங்க மோடி வருகின்ற காரணத்தினால் இதில் என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்யவில்லை. ஆனால் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் வருகின்ற மோடி தமிழில் திருக்குறள் சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறார். ஆனால் நிதியமைச்சர் அவர்களும் அங்கே நிதிநிலை அறிக்கையை வாசிக்கின்ற போது தமிழில் குரலை சொல்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்திற்கான உரிமைகள் இன்றைக்கு ஏதாவது ஒன்று நீண்ட நெடிய கோரிக்கையாக இருக்கிற நீட்டுக்கான விதிவிலக்கு, எட்டு வழிச்சாலைக்கான விதிவிலக்கு, இங்கு இது போன்ற இப்போ எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க, அதோடு அது கிடக்குது.
இதுபோன்ற தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வை நரேந்திர மோடி அவர்கள் தந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது வரவேற்புக்குரியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கும். ஆனால் எதுவுமே செய்யாமல் வாயாலே வட சுட்டுட்டு திருக்குறளையும் யாதும் ஒரே யாவரும் கேளிரும் சொல்லிட்டு தமிழர்கள் பெருமை வாய்ந்தவர்கள், தமிழர்கள் பாரம்பரியம் மிக்கவர்கள், தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி என்றெல்லாம் வெறும் வாய் வசனங்களை பேசிவிட்டு செல்கின்ற ஒருவராகத்தான் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகாக்களும் இருக்கிறார்கள். அவர் வருகையால் இந்த ஒரு நன்மையை தவிர வேற எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. சசிகலாவுடைய வருகை என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சசிகலா அவருடைய வருகை தமிழ்நாட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் அமமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிப்பாக அவர்தான் எடப்பாடி அவர்களை தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கூவத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவருடைய முன்னிலையில் அவரை முதலமைச்சராக தேர்வு செய்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அரியாசனத்தை பெற்றுத்தந்தார். அப்படிப்பட்ட திருமதி சசிகலா அவர்களை, சசிகலா என்றாலே யார் என்று தெரியாது, அவரை நான் பார்த்ததே இல்லை, அவருக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் பேசுகின்ற தமிழ் சமூகத்தினுடைய அந்த கொஞ்சம் நெஞ்ச அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நன்றி உணர்வை, நன்றி உணர்ச்சியை கிஞ்சித்தும் இல்லாத ஒரு மனிதராக எடப்பாடி அவர்கள் மாறி நிற்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லல்ல, தமிழ் சமூகத்திற்கும் இது ஆரோக்கியமான அரசியலாக தெரியவில்லை. அவர் வருகிறார் என்ற உடனேயே அவருடைய வாகனத்துக்கு சென்று கொடியில் கயிட்டு சொல்வது, அங்கே மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவருடைய சமாதியை மூட சொல்வது, மறைந்த முதலமைச்சர் இல்லத்தை அரசுடைமையாக்கி உடனடியாக அதை இழுத்து மூடுவது, இது எல்லாம் எடப்பாடிக்கு நல்லதல்ல. கண்டிப்பாக நன்றி மறந்த எடப்பாடி அவர்களுக்கு தமிழக மக்களும் இதே அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களும் விரைவில் சரியான பதிலடியை தருவார்கள் என்றுதான் நான் கணிக்கிறேன். கேந்திரா வித்யாலயா பள்ளியில் தமிழை நீக்கம் செய்திருக்காங்க, இதை எப்படி பாருங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற 49 கேந்திர வித்திய பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் கூட தமிழ் ஆசிரியர் இல்லை, அங்கு தமிழ் கற்பிக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய அவமானத்திற்குரியது. நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா இடங்களிலும் தமிழை பற்றி பேசுகிற நரேந்திர மோடி அவர்கள், அவர் தலைமையிலான ஆட்சியில் இருக்கிற கேந்திரிய வித்யா பள்ளிகளில் தமிழ் இல்லை என்பது அவமானம். இந்தியை திணிப்பதும் இல்லாத சமஸ்கிருதத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடி நிதிகளை ஒதுக்குவதும் கண்டனத்துக்குரியது. கண்டிப்பாக கேந்திரிய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்து கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில், இப்படி அது மத்திய அரசு நிறுவனம் என்று சொன்னாலும் கூட கேரளத்திலே அங்கு மலையாளிகளுக்கான தாய்மொழியான மலையாளம் கற்பிக்கப்படுகிறது, அதுபோன்று இங்கு வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைச்செல்வங்களுக்கு எங்கள் தாய்மொழியான தமிழ்மொழி கற்பிக்கப்பட வேண்டும், அதற்கு உரிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கேந்திரிய வித்யா பள்ளிகள் முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும். கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் மிக உயிர்நாடி பிரச்சனைகளான தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமை, தற்போது என்எல்சியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள், அதில் 1582 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், அதில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், அதில் 2 தான் தமிழர். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற வருமான வரித்துறை அலுவலகம், என்எல்சி நிறுவனம், இங்கே இருக்கிற வங்கிகள் போன்ற இடங்களில் முற்றுமுழுமாக தமிழருக்கான வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறது. அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி எதிர்வரும் 28 பிப்ரவரி சேலத்தில் மிக பிரம்மாண்டமான தமிழக வேலை தமிழருக்கே, மத்திய அரசு பதவிகளில் 90%, மாநில அரசு பதவிகளில் 100%, தனியார் பொதுத்துறை நிறுவனங்களில் 90%, இந்த மண்ணின் பூரிகுடி தமிழக மக்களுக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்கிற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் பேரணியும் கோரிக்கை மாநாடும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.